Hey guys, welcome back to your gaming times. Last hour video paathirupinga nama channel la inda RPD oda carnivorous abindra gunna vechi or gameplay paathirpom nalla irundhadu unmaiye nalla irundhadu innum pakkava vandu neenga modify panninga gunsmith la appina nariya vishayangala neenga paakalam vera level la stable la irukum na foregrip la paathina perusa podla irukkiradha da na potruken adhe time inda rear grip and nariya vishayangala maathuningna வேற லெவலில் இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சீசன் 10 கிடைச்ச இன்னொரு யூனிக்கான கன், எஸ் நம்ம ஈக்கோ அப்படின்ற ஷார்ட் கன். இந்த ஷார்ட் கன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இந்த கன்னை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதை வந்து நமக்கு லான்ச் பண்ணாங்க. நானும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்மித்தில் பெருசாக மாடிஃபை பண்ணலை, லேசர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அண்டு கூடவே இந்த புது மேகசின் போட்டிருக்கேன், கொஞ்சம் பெரிய மேகசின் போட்டிருக்கேன் அவ்வளோதான். இதை வச்சு ஒரு கேம் பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோமே. எனக்கு தெரிஞ்சு இது இந்த கன்று ஒன்றும் பெருசாக ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணலை, இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா. வாங்க கேம் பிளேக்குள்ளே போயிடுவோம். ஸோ வழக்கம் போல் நம்ம மேப்பு நியூ டவுனில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. பட் ஒன்று சொல்கிற மாதிரி இந்த கேஆர்எம் 262 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷார்ட் கன்னோட கம்பேர் பண்ணால் இதெல்லாம் மொக்க தான். அந்த ஷார்ட் கன்னை வச்சு நான் அள்ளுவேன் அப்படியே கில்ஸை, என் பக்கத்தில் எவனுமே வர முடியாது அந்த அளவுக்கு ஆடுவேன். பட் இது கொஞ்சம் மொக்க தான். பிடிக்கிறதே பார்த்தீங்களா, என்னமோ அந்த கடபரையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. பட் பார்ப்போமே எவ்வளோ தான் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒரே கில்லு தான் அந்த ஷார்ட் கனில். பட் இதில் நீங்கள் 2-3 தடவை ஷூட் பண்ணால் தான் சாகிறான். ஓகே, இதை வச்சு முடிவு பண்ணுறாதீங்க. ஒரே புல்லட்டை செத்துட்டானு, ஏதோ ஃப்ளூக்கில் செத்துட்டானுங்க. கொஞ்சம் மொக்க தான் அந்த ஷார்ட் கன். டாய் சாவிடா பார்த்திங்களா, சாவலை அவன் போட்டாமருங்க. ஸோ கொஞ்சம் மொக்க தான். மேபி கஸ்டமைஸ் பண்ணால் நல்லாயிருக்குமான்னு எனக்கு தெரியல. லேசர் ஷார்ட் கனுக்கு வச்சது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். வேறு இல்லைப்பா, வேறு எதுவும் அன்லாக் ஆகலை, அதனால் நான் வைக்கலை. வாவ், M4 வச்சு கலகிறான் ஒருத்தன், செம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கான். தேவையில்லாமல் அந்த சைலன்சர் வச்சுருக்கான் அந்த கனில், மற்றபடி நல்லா தான் இருக்குது. டேய் வாங்கடா, எவனும் இல்லையாடா. என்னடா இப்போ தான் என்னை கவுத்து போட்டு அடிச்சிங்க, எவனுமே ஏய் செத்ரே கில் கன்ஃபார்ம்டு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நீங்களே டேக் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டார். என்னால் எடுக்க முடிஞ்சால் எடுக்க மாட்டேன்னா. ஓகே, ஒரு கில்லு. வேறு யாராவது இருக்கீங்களாப்பா? ஸோ ஒரு மிஷின் கன்னு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்களா. ஒரு ஷார்ட் கன்னை மிஷின் கன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக்கர் தாங்க, ஸ்ட்ரைக்கரை விட ஒரு 2 பவர் அதிகமாக இருக்குது அவ்வளோதான். இதுக்கு வந்து ஸ்ட்ரைக்கரை பெட்டர். நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்கரை அழுத்தி பிடிச்சிங்கன்னா போதும், இதை நீங்கள் ஒரு வாட்டி அழுத்தி போடணும். கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. பட் ஒரே கன்று வச்சு ஆடுறதுக்கு ஏதோ ஒரு புது கன்று வச்சு ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இல்லை. ஐயோ, ரீலோடாய் போட்டுட்டாயா? பரவாயில்லடா, நான் ஷார்ட் கனில் வந்தேன், நீ ஏஆரில் வந்தேன், அவ்வளோதானே. இதோ வரண்டா வரண்டா வரண்டா, வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். ஏன்னா எவனுமே காணோம். அவ்வளோதானா? ஐ ஈக்குவலைசர் இருக்குது, ஈக்குவலைசர் யூஸ் பண்ணலாமா, ஜாலியாக இருக்கும். கம் ஆன் மேன், யார் அது சொல்கிறது? ஓகே, பின்னாடி அவனை சொல்கிறான். ஏய் போட்டான், யாரா அது? மேலே பார்த்த மாரி சாப்பிட்றான். அண்ணங்கிட்ட ஈக்குவலைசர் இருக்குது, ஒரு 2-3 பேர் ஒன்றா வந்தீங்கன்னா அடி ஒரே அடியில் அடித்து காலி பண்ணுருவேன். கமான் கைஸ், எவனுமே இல்லையா? என்னடா ஆஃப்லைன் போயிட்டீங்களா? எனிமீஸ் இப்போ ஒருத்தனை கூட காணோம். என்னடா நட, நீயாடா நம்ம டீமாலே இப்படி பண்ணிங்கன்னா எப்படா? ஓகே டேட், எவ்ரி ஒன் இஸ் டேட். அப்படி ஹீரோ மாரி குச்சி சுடணும். எங்கடா போன டே நடச்சே, ஏன்டா குழப்புறீங்க? என்னடா படுக்கிற? ஏய் ஐயோ லாக் ஆகுது, ஐயோ ஐயோ லாக் ஆகுது, லாக் ஆகுது, லாக் ஆகுது. நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். அட பாவிகளா,
என்னடா ஸ்னைப்பர்லாம் வச்சு சுடுறீங்க டேய், என்னடா வேலை இது, அதுவும் எங்கே சுடுறான் பத்தியா? இதெல்லாம் ஏன் சும்மா வச்சுட்டுருக்கணும், யூஸ் பண்ணால் ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆச்சு கிடைக்கும். என்னடா புரிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்க, என் பிரச்சனையே இதுதான்ப்பா, செம்மையாக லேக் ஆகும். ஓகே சம்வன் இஸ் ஹியர். ஏய் எவன்டா சொல்கிறீங்க டேய், என்ன லேகு, நான் என்ன தாண்டா பண்ணுறது டேட்டாக்கு, இருக்கிற டேட்டா தானே யூஸ் பண்ண முடியும். டேய் 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 கிட்றா 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 கிட்றா, அவசரப்படாதடா. ஓகே ஏன்டா டேக்லாம் எடுக்காமல் இருக்கீங்க, டேக் எடுத்தீங்கன்னா நமக்கு தானடா கில்லு வரப்போகுது. ஓகே இங்கே எனிமி இருக்கான். ஓகே டேட் இஸ் டேட், எங்கே ஓடுற எங்கே ஓடுற, கேட்டுக்குள்ளவா? ஓகே ரெண்டு கில்லு அப்படியே எடுத்துருங்க, சூப்பர். வேற யாரும் இல்லையா? என்னடா எல்லாம் அங்கே போயிட்டீங்களா? தூ வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன், இன்னும் ஒரு கில்லு தான், என்கிட்ட மாட்டேங்கடா கில்லு, கடைசி கில்லு டேய், நான் தானே போட்டேன், என்னடா ஏண்டா ஃபைனல் கில்லு கூட இப்படி லேக் ஆச்சுன்னா நான் என்னடா பண்ண முடியும், பட் நான் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். நோ வேறு யாரோ போட்டிருக்காங்க. டார்கெட்ஸ் இன் சைட். வாவ் AK-117 நல்லா இருக்கே கண்ணு. ஸோ ஈக்கோவில் பார்த்தீங்கன்னா இந்த டிமோன் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெர்ஷனும் இருக்குது, இது ஒரு கேமியோ, இதுவும் கூடி சீக்கிரத்தில் எனக்கு அன்லாக் ஆகிடும், அன்லாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு கேம் பிளே பார்க்கலாம். இந்த ஷார்ட் கன் நீங்கள் அன்லாக் பண்ணிட்டீங்களா, எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அண்டு உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட் கன் எது, ஸோ இந்த கன்னை வேறு எந்த கன்னோட நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க என்ன கேட்டிங்கன்னா, நான் ஸ்ட்ரைக்கரோட கம்பேர் பண்ணுவேன், ஏன்னா இதை விட ஸ்ட்ரைக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் ரேட் அதிகம். ஜஸ்ட் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த கன்னு நம்ம எடுத்துப்போம், இந்த கன்னை வச்சுட்டு கூட வந்து கம்பாரிசன் போட்டோம் அப்படின்னா, ஸ்ட்ரைக்கரோட புது வெர்ஷன் இருந்திருக்குல்ல, பழசே போடுவோமே, ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபயர் ரேட்டு ஸ்ட்ரைக்கருக்கு அதிகமாக இருக்குது பாருங்கள், 38 இருக்குது, இதுக்கு வந்து 35 இருக்குது. மற்றபடி டேமேஜ் ஒரு 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பெருசாக வேறு எதுவும் கொடுக்கல. மொபிலிட்டி நல்லாயிருக்கு, கண்ட்ரோல்ஸ் நல்லாயிருக்கு. ஷார்ட் கன்னுக்கு என்ன மொபிலிட்டி கண்ட்ரோல்ஸ் இருக்குது, கிட்ட எவனோ வரப்போகிறான், குத்து மதிப்பாக சுட போகிறோம், அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிப்போம் அவன்லாம் படப்போகுது. ஸோ இதுதான் இந்த கன்னில் வந்து ஸ்பெஷலான விஷயம். மற்றபடி நமக்கு எப்போவுமே கெத்துனா இந்த KRM-262 தான். பார்த்தீங்கன்னா டேமேஜும் அதிகமாக இருக்குது, அக்யூரஸியும் அதிகமாக இருக்குது, ரேஞ்சும் அதிகமாக இருக்குது. ரேஞ்சு தாங்க ஷாட்கனை பொறுத்த வரைக்கும், எவ்வளோ ரேஞ்ச் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்குள்ள கன்னு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நிம்மதியாக இருக்கும். எங்கேயோ இருக்கான ஒருத்தனை ஷூட் பண்ணி நம்ம காலி பண்ணோம் அப்படின்னா நல்லா தானே இருக்கும், சும்மா பக்கத்தில் இருக்கணும் மட்டும் தான் சுடணும் அப்படின்னா லாஜிக்கே இல்லையே. அதே டைம் நம்ம HSO-405 எடுத்து பாருங்கள், அதுவும் டேமேஜ் பார்த்திங்கன்னா 100 ஃபுல் ஆயிடுச்சு, விட்ட கோட்டை தாண்டி 105 போயிடும் போல். நீங்கள் கரெக்டாக தேவையான அட்டாச்மெண்ட்லாம் போட்டிங்கன்னா 100 மேலே கூட போகும். ரேஞ்சும் பாருங்கள் 37, அந்த KRM-ல பார்த்திங்கன்னா 39, பட் இது ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மொபிலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஷார்ட்கன்னை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ குட் டே.